வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாமில் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் பார்க்குறோம். 12 கொஸ்டின் ஆல்ரெடி பார்ட் 1ல பார்த்துருந்தோம், நிறைய பேர் அதை பார்த்துருக்கீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா, இந்த கொஸ்டின்ஸில் இருக்கிறது அப்படியே கேட்க மாட்டாங்க, சம்டைம்ஸ் ஒரு 2-3 கேள்வி அப்படியே வரும். ஆனால் கொஸ்டின் எடுக்கிற ஏரியா என்னென்னு நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். அதுக்கு தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறது. புதுசாக கடல்லே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் எடுத்துக்கொண்டு வந்து வைக்க முடியாது. இதுதான் சமச்சீர் புக்கு தான், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிறது அதுக்குள்ளேருந்து எடுத்தது தான். அதைத்தான் மாற்றி போட்டு ஆப்ஷனில் இருக்கிற கொஸ்டினாகவும் கொஸ்டினில் இருக்கிற ஆப்ஷனாகவும் இப்படி மாற்றி போட்டு வச்சுட்டுருக்காங்க. ஜவஹர் இந்த கொஸ்டின் பாருங்கள், அரேஞ்ச் த ஃபாலோவிங் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இன் குரானாலஜிக்கல் ஆர்டர். ஒரு வேலை வாய்ப்பு திட்டம் எந்த வருஷம், நோக்கம் என்ன, அதெல்லாம் கேட்டது போக ஏற்கனவே பல தடவை கேட்டாச்சு. அப்போ என்ன கேட்குறாங்க, 4 திட்டத்தை கொடுத்து காலவரிசைப்படுத்துக்க அப்படிங்கிறாங்க. ஹிஸ்ட்ரியில் கேட்குற மாதிரி குரானாலஜிக்கலாக அரேஞ்ச் பண்ண அப்படிங்கிறாங்க. ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா JRY அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் தான். 1989 JRY NRY ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறவரை ஜவஹர் தனியாக நேரு தனியாக பிரித்து 2 திட்டமாக வச்சிட்டாங்க. ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா அப்படிங்கிறது கிராமப்புறத்தில் வேலைவாய்ப்பு திட்டம், ரோஜ்கார்னா வேலைவாய்ப்பு. நேரு ரோஜ்கார் யோஜனா அப்படிங்கிறது நகர்ப்புறத்தில், நான் என்னென்னா நகர் நேரு NN அப்படின்னு ஞாபகிச்சிருந்தேன் சரியா. நேரு ரோஜ்கார் யோஜனா நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் ரெண்டுமே 1989 நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் குவாரண்டி ஆக்டு, வரலாற்று சிறப்பு மிக்க 100 நாள் வேலை திட்டம் 2005 சட்டம் இயற்றப்பட்டது. இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் IRDP அப்படிங்கிறது பார்த்தோம்னா 1978 இது ரொம்ப முக்கியமான திட்டம், பல தடவை கேட்கப்பட்டது. IRDP இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம். ஏன் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா 1947 சுதந்திரம் வாங்கிச்சு. அப்போ இடைக்கால அரசில் பதவி ஏற்றுக்கிட்ட நேரு, ஜவஹர்லால் நேரு, காங்கிரஸ் கவர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறமா 1952 முதன் முதல்ல அரசியலமைப்புக்கு அப்புறமாக தேர்தல் நடைபெற்று நேருவினுடைய அரசு பதவியேற்றது, காங்கிரஸ் கவர்மெண்ட்டு. இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி 1977 வரைக்கும் இருந்தது. ஃபஸ்ட்டு நான் காங்கிரஸ் கவர்மெண்ட், முதன் முதல்ல காங்கிரஸ் அல்லாத கவர்மெண்ட்டு. ஹூ வாஸ் த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு கேட்டால் மொரார்ஜி தேசாய். அவரும் காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்தவர் தான், இருந்தாலும் அவர் ஜனதா கட்சியில் அப்பறந்த பிரதமர், இந்திரா காந்தி எதிர்த்து நின்று போட்டியிட்டு ஜெயித்தார். அப்போ அந்த புதுசாக ஒரு கவர்மெண்ட் வரும்போது, இத்தனை வருஷமாக இவங்க என்ன பண்ணாங்க, நாட்டை முன்னேற்றத்துக்கு நாங்கள் தான் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி, அவங்க என்னென்னா கிராமங்கள் தான் உயிர் நாடின்னு மகாத்மா காந்தி சொல்லியிருப்பார். அப்போ கிராமப்புறத்தை மேம்படுத்தணும், ஒருங்கிணைந்து மேம்படுத்தணும் அப்படின்னு கொண்டு வந்தால் அந்த ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் IRDP 1978 கொண்டு வந்தது. ஸ்வர்ண ஜெயந்தி கிராம ஸ்வரோஜ்கார் யோஜனா. ஸ்வர்ண ஜெயந்தினா பொன்விழா, பொன்விழான்னு பார்த்தோம்னா 1997, ஆனால் இந்த திட்டம் வந்து 99 ஆரம்பிக்கப்பட்டது. இந்தியா சுதந்திரம் வாங்கி பொன்விழா ஆண்டு பார்த்தோம்னா 97, ஆனால் இந்த திட்டம் ஸ்வர்ண ஜெயந்தி கிராம ஸ்வராஜ்கார், கிராம சுய வேலையாவது திட்டம் 99. அப்போ இதை ஈஸியாக நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். அப்படி அரேஞ்ச் பண்ணோம்னா முதல்ல வரக்கூடியது IRDP 78, அதுக்கப்புறம் 89 ஜவஹர், 4 பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண ஜெயந்தி 99, கடைசியாக 2005 வந்த மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படிங்கிறது. இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, திட்ட கமிஷனின் நோக்கங்கள் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை. ரமணா படத்தில் ஒரு சீன் வரும், விஜயகாந்த் சார் ஐடென்டிஃபை பண்ணும்போது அப்படியே நோ அப்படின்னு கத்துவார், இவன் செத்து 9 ஆச்சு அப்படின்னு. அது மாதிரி இந்த பிளானிங் கமிஷனை பத்திரமா அடக்கம் பண்ணி 9 ஆச்சு. பிளானிங் கமிஷன் 2014 December 31 முடிஞ்சிருச்சு. 1950 மார்ச் 15 ஆரம்பிக்கப்பட்டது. 2015 January 1st நிதி ஆயோக் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு அமைப்பை நிறுவியிருக்கோம். நிதி ஆயோக் தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு இந்த அடக்கம் பண்ண பிளானிங் கமிஷன்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரியா. அப்போ கொஸ்டின் வந்து என்ன, அது விட மாட்டாங்க. பிளானிங் கமிஷன் அடக்கம் பண்ணிட்டோம்னா கூட அதுலேருந்து கொஸ்டின் கேட்காம இருக்கிறதில்ல. என்ன நோக்கங்கள்னு கேட்குறாங்க, டு அச்சீவ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், முழுசாக வேலை வாய்ப்பு. எப்படி வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும், நிறைய தொழில் வந்து நிறைய இருக்கணும், அப்போ தான் எல்லோரும் வேலை செய்வாங்க. அப்போது அது இருக்க, அது ஒரு நோக்கம் தான். டு ரெடியூஸ் இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம் அண்ட் வெல்த், எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கணும், எல்லாத்துக்கையிலையும் பணம் வந்துச்சுன்னா ரெடியூஸ் இன்இக்வாலிட்டி, ஏற்றத்தாழ்வு இல்லாமல் போகும். அப்போ அதுவும் அதோடைய நோக்கம் தான். அப்புறம் டு அச்சீவ் ஹையர் லெவல் ஆஃப் நேஷனல் அண்ட் பெர் கேபிட்டா இன்கம், தேசிய வருமானம்னா என்ன, நாட்டில் உற்பத்தி அதிகமாக இருந்ததுன்னா GDP அதிகமாகும். அதுக்கப்புறம் GDP-லேருந்து NNP கண்டுபிடிப்போம். இந்த NNP அட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது தான் தேசிய வருமானம், நேஷனல் ப்ராடக்ட். அதாவது ஒரு வருஷத்தில் எவ்வளவு நம்ம பொருட்களை உற்பத்தி செய்கிறோம், பண்டங்கள் மற்றும் பணிகள், அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ நமக்கு உற்பத்தி நடக்குது, அதுக்கு திட்டமிடணும். அப்போ இதுவும் ஒரு நோக்கம் தான். அப்போ எல்லாமே வரும், 1, 2, 3 அப்படிங்கிறது கரெக்டு.
இதெல்லாம் ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து என்ன கேள்வின்னு பாருங்கள், இந்த லேண்ட்மார்க் டாக்குமெண்ட், ஒரு டாக்குமெண்ட்டு வரலாற்று சிறப்புமிக்க லேண்ட்மார்க் டாக்குமெண்ட்டா, அது என்ன டாக்குமெண்ட்டு பார்த்தா யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், அடிக்கடி கேட்கக்கூடியது மனித உரிமை பிரகடனம். ஏன்னா இரண்டாவது உலக போர் நடக்கும்போது ஹிட்லரு எப்படி கொள்வது அப்படின்னு ரொம்ப பயங்கரமாக யோசிச்சிருக்கான். எல்லாத்தையும் சுட்டா சாக சாடியது ரொம்ப நேரம் ஆகுது, பாம்பு போட்டு கொள்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது, கேஸ் சேம்பர் கண்டுபிடிச்சி மொத்தம் அரைச்சி வச்சு ஒரே டைமில் கொண்டிருக்கான். மனித உரிமைகள் பயங்கரமாக மீறப்பட்டிருக்கு. அப்போ உலக போர் முடிஞ்ச உடனே மனித உரிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் 1948 டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி மனித உரிமை பிரகடனத்தை ஐநா சபை அங்கீகரித்தது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபேக்ட். அதை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் UNHCR உலகளாவிய மனித உரிமை அமைப்பு அப்படின்னே ஒன்று இருக்கு. அப்போ இவங்க கேட்கறது என்னன்னா, யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வாஸ் அடாப்டட் பை யார் அப்படின்னு கேட்குறாங்க. யூஎன்ஓ, ஐக்கிய நாடுகள் சபை, ஐநா சபை, அக்டோபர் 24 ஐநா தினம். அடுத்தது பாருங்க, அடுத்து பாலிட்டி கொஸ்டின், நீதி புனராய்வின் தேவையின் தொடர்பான தவறான காரணம், தவறு என்னன்னு கேட்கறாங்க. ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட் ரீசன் வித் ரெஸ்பெக்ட் டு த நீட் ஆஃப் த ஜுடிஷியல் ரிவ்யூ. ஜுடிஷியல் ரிவ்யூனா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சிலப்பதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கும், என்னன்னா சிலம்பை திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு கோவலன் கொல்லப்படுவான். அந்த குற்றத்துக்கு மரண தண்டனை கோவலனுக்கு விதிக்கப்படுகிறது. திருட்டுக்கு மரண தண்டனை அப்படின்னு சட்டத்தை முடிவு பண்ணது அரசன் பாண்டிய மன்னன், தண்டனை வழங்கியவர் பாண்டிய மன்னன். அதுக்காக திரும்பி கண்ணகி நீதி கேட்டபோது தனக்குத்தானே யானோ அரசன், யானை கல்வன், கெடுகை நாயல்னு செத்துவிட்டான். இப்போ சட்டம் இயற்றுவது ஒருத்தர், நடைமுறைப்படுத்துவது ஒருத்தர், இவங்க ரெண்டு பேரும் கரெக்டாக இருக்காங்களான்னு பார்த்துக்கிறது தான் கோர்ட் இருக்கு. அப்போ சட்டம் இயற்றுவது சட்டமன்றம், நடைமுறைப்படுத்துவது நிர்வாகம், இவங்க ரெண்டு பேரும் கரெக்டாக பார்த்துக்கிறாங்களாங்க நீதித்துறை. மூன்றாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதன் முதல்ல இதை பிரிக்கணும்னு சொன்னது மாண்டஸ்கியூ, த ஸ்பிரிட் ஆஃப் லாஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் சொல்லியிருக்கார், டாக்ட்ரின் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறதுல. இதில் இந்த நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்கன்னா, பாராளுமன்றம் இயற்றக்கூடிய சட்டம் இல்லை மாநில சட்டமன்றம் இயற்றக்கூடிய சட்டம் செல்லுமா செல்லாதான்னு பார்ப்பாங்க. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க சட்டம் போட முடியாது. நாளைக்கே எல்லாரும் தலைகளாகத்தான் நடக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் போடுறாங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ அது செல்லாதுன்னு சொல்லணும். அதுக்கு என்ன செய்யணும், நீதி புனராய்வு அப்படிம்பாங்க. அந்த சட்டம் செல்லுமா செல்லாதான்னு அவங்க பார்க்கறதுக்கு பேர் தான் நீதி புனராய்வு. இது எதுக்காக அப்படிங்கிறதான் கேள்வி. அது எதுக்காகன்னு பார்த்தோம்னா, டு அப்ஹோல்ட் த பிரின்சிபல் ஆஃப் த சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் நம்பர் 1. அரசியலமைப்பு தான் முதன்மையானது. சட்டத்தை நான் எழுதி வச்சுட்டேன், இந்த சட்டம் தான் முதன்மையானது, இதை எழுதின நானே நம்மளே அதை மீற முடியாது, சரியா? அப்போ இது சரியான ஒன்று. இதுக்கு பேர் தான் ரூல் ஆஃப் லா, ஆர்டிகல் 14 ஏவி டைசி அவர் சொன்ன கான்செப்ட். அடுத்து டு மெயின்டைன் ஃபெடரல் ஈக்குலிபிரியம், அதாவது கூட்டாட்சி சமநிலை. கூட்டாட்சினா இந்தியாவில் மத்திய அரசு இருக்குது, மாநில அரசு இருக்குது, இல்லை ஒன்றிய அரசு இருக்குது, மாநில அரசு இருக்குது. இந்த ஒன்றிய அரசு மாநில அரசு ரெண்டு பேருக்கு இடையில் ஏதாவது ஒரு சண்டை வருது, ஒன்றிய அரசு வந்து மாநில அதிகாரத்தை எடுத்துக்குது, இல்லை மாநில அரசு ஒன்றியத்தோட அதிகாரத்தை எடுத்துக்குது, அப்படி ஒரு சட்டம் போடுறாங்கன்னா அது செல்லாதுன்னு சொல்கிறதுக்கு நீதிமன்றம் வேணும், அதுக்கு நீதி புனராய்வு தேவை, அதுவும் கரெக்டு. அடுத்து டு ப்ரொடெக்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசன், ஏற்கனவே உதாரணம் சொன்னேன், தலைகீழாகத்தான் நடக்க வேண்டும் அப்படின்னா நம்மளால் நடக்க முடியாது. ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்டர்ஸ்டாண்ட் லிபர்ட்டி அதை வந்து மீறுது. அப்போது அதனால் என்ன பண்ணுவோம், அடிப்படை உரிமைகளை மீறிச்சுன்னா செல்லாதுப்பா இந்த சட்டம் செல்லாது அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. 3 கரெக்டாக வந்துச்சு. 4, மக்களின் விருப்பமே அனைத்திற்கும் மேலானதாக இருக்கும், டு கீப் த பீப்புள்ஸ் வில் டு பி சுப்ரீம், அது தவறானது. தமிழ்நாட்டிலே ஒரு உதாரணம் நடந்தது, ஒருத்தவங்க முதலமைச்சர் ஆகும் பொழுது மக்கள் என்னை தேர்ந்தெடுத்து விட்டார்கள், அதனால் சட்டம் வந்து என்னை தண்டிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, மக்களுடைய விருப்பத்தை விட எது முக்கியமானது, சட்டம் தான் உயர்வானது, சட்டத்தை விட யாரும் உயர்வானவர்கள் கிடையாது, ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டது, தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு. ஸோ டு கீப் த பீப்புள்ஸ் வில் டு பி சுப்ரீம் அப்படிங்கிறது கிடையாது, நம்ம தான் சட்டம் ஏற்றோம், அதிகாரத்தின் மூலம் நம்ம தான், அதுக்காக நம்மளே மீறக்கூடாது, லா மேக்கர் ஷுட் நாட் பிரேக் த லா அப்படிம்பாங்க. அப்போ 4 அடிச்சு விட்டு ஆன்சர் கிடச்சிரும், இது மட்டும்தான் தவறு. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா, TNPC நாடி நரம்பு ரத்த சதை எல்லாத்திலையும் வெறி ஊறி போனோம் அப்படிங்கிற அவசியம் இல்லை, மேலாப்பில் தெரிஞ்சிருந்தா கூட எல்லாராலையும் ஆன்சர் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி, பல வருடங்களாக அவங்க விடாப்படியாக கேட்டுட்டு இருக்க கொஸ்டின். ஆர்டிகல் 280 ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட நம்ம சொல்லணும். அதுக்கு ஆப்ஷன் செட் பண்ணியிருக்கிறது தான் ரொம்ப காமெடியாக இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், இது ஒரு கான்ஸ்டியூஷன் பாடியே கிடையாது. 1993 சட்டம் இயற்றப்பட்டு அக்டோபர் 12, 93 ஏற்படுத்தப்பட்டதான் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ARC அப்படிங்கிறது கவர்மெண்ட்டாக பார்த்து அமைக்கிறது, இதுக்காக சட்டம் இருக்குது, இதுக்கு அது கூட கிடையாது.
அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் கமிஷன் இது வரைக்கும் ரெண்டு தடவை போட்டிருக்காங்க. ஒன்று மொராஜி தேசாய் தலைமை 1966 ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அவங்க தான் இந்தியாவுக்கு லோக்பால் வேணுங்கிற ரெக்கமெண்டேஷனை முதன் முதல்ல கொடுத்தவங்க. ரெண்டாவது பார்த்தோம்னா யூபிஎஸ்சி படிக்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏஆர்சி ரெக்கமெண்டேஷன். ஏஆர்சி ரெக்கமெண்டேஷன் 2005 வீரப்ப மொழியில் அவர் கொடுத்தது, எத்திக்ஸ்க்கு அது வந்து முக்கியமான ஒரு பேப்பராக இருக்கும். கான்ஸ்டியூஷன் பாடினே அப்போ ரெண்டு ஆப்ஷன் தான் அதில் டைட்டாக இருக்குது, 280 இது வருமா இது வருமா. ஃபினான்ஸ் கமிஷன் நமக்கு தெரியும். எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன ஆர்டிகல்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 324 எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கக்கூடியது நிர்வாசன் சதன். இதுக்கு தனியாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், ஏன்னா இந்த வருஷம் லோக்சபா எலெக்ஷன் நடந்ததுனால எலெக்ஷன் கமிஷனை பற்றி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால. பாளைய வாரியம் கண்டான்மோன்கோடு இதுவும் டிஎன்பிசிக்கு ரொம்ப பிடிக்கும் போல் இருக்கு. ஒரே ஒரு 1.5 பக்கம் தான் இருக்குது லக்ஷ்மிகாந்த் புக்கில், அதுலேருந்தே வரி வரியாக கேட்டுருக்காங்க இந்த கண்டான்மன் போர்டு அப்படிங்கிறத. 2006 சட்டம் கொண்டு வரப்பட்டதான். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா திஸ் சிஸ்டம் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் அ பிரிட்டிஷ் லீகசி. இந்தியாவில் இருக்க எல்லாமே பிரிட்டிஷ் லீகசி தாங்க, மொத்தத்தையும் அவன்கிட்ட தான் நம்ம காப்பி அடிச்சு வச்சுருக்கோம். அப்போ இது வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த வகை நகர்ப்புற நிர்வாகம் நம் நாட்டை ஆண்ட ஆங்கிலேயர் ஆட்சியின் மரபாகும். இதுதான் ஆங்கிலேயர் ஆட்சியின் மரபு இல்லை. அப்போ இது சரி, இட் கன்சிஸ்ட் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் ஒன்லின்னு வச்சிருக்கிறான். அப்போ இங்கே இந்த இடத்துல ட்விஸ்ட் இருக்குது, இல்லை எலெக்டட் மெம்பர்ஸ் இருக்காங்க நாமினேட்டட் மெம்பரும் இருக்காங்க. அப்போ எலெக்டட் மட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னது தவறானது. அடுத்தது பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல், மத்திய பாதுகாப்பு அமைச்சகம். யூஸ்வலாக உள்ளாட்சி அரசு லோக்கல் பாடிங்கிற ஸ்டேட் கண்ட்ரோலில் இருக்கும், ஆனால் இங்கே என்னன்னா ராணுவத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க. போன குரூப் டூவில் கேட்ட கேள்வி அப்படியே, ஆனால் இப்படி ஃபுல்லாக கேட்கல, அது வேற மாதிரி கேட்டாங்க. 3 வகைகளாக பிரிக்கப்படும் நாங்கள், அது தப்பு. 4 வகை மிலிட்ரியில் 2500 பேர் வரைக்கும் இருந்தாங்கன்னா வகை 1, 2500 10,000 வகை 2, 10,000 to 50,000 வகை 3, 50,000 மேலே மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அது வந்து வகை 4. அப்போ 4 கேட்டகரியாக பிரிப்பாங்க அப்படிங்கிறது. ஆர்மி எப்போவுமே ஸ்டாண்டிங் அங்கே இருக்கும், அங்கே போயிட்டு நாங்கள் வந்து ரோடு போடுறோம், தெருவிளக்கு, நாய் பிடிக்கிறோம், கொசு மருந்து அடிக்கிறோம், அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது, அதை அவங்களே பண்ணிக்குவாங்க. அங்கே இருக்கிற மக்களுடைய நிர்வாகத்தை அவங்களே பார்த்துக்குவாங்க, அதுக்கு பேர் தான் கண்டான்மெண்ட் போர்டு. இப்போ இது டைரெக்டாக டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கண்ட்ரோல் இருக்கு, சரியான ஒன்று. அடுத்த கேள்வி பயங்கரமான ட்விஸ்ட் வச்சு விட்ருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் த போர்டு இஸ் அப்பாயின்ட் பை த பிரசிடென்ட் ஆஃப், இந்த இடத்துல இந்தியான்னு இருக்கும் புக்கில், அந்த இந்தியாவை தூக்கிட்டு போர்டுன்னு போட்டிருக்காங்க. அதாவது இந்தியாவுடைய பிரசிடென்ட் தான் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை நாமினேட் பண்ணுறார், அப்பாயின்ட் பண்ணுறாரு. ஆனால் இங்கே என்ன போட்டிருக்காங்க, அந்த போர்டோட பிரசிடென்டே நாமினேட் பண்ணுறான்னு போட்டிருக்காங்க, அது தவறான ஒன்று. அப்போ 1 and 3 தான் இதில் கரெக்டானது. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா பிரசிடெண்ட்டை எத்தனாவது ஆர்டர் பண்ண, 4th, 6th, 5th அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது அவர் எத்தனாவது நம்பருங்கிறது இல்லை, யார் முதல்ல வந்தா ரெண்டாவது வந்தா அப்படிங்கிறது தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல் குடியரசுத் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ரொம்ப வருஷம் இருந்தார், 50 to 62 வரைக்கும். அதுக்கப்புறம் அப்போ துணை குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து அதுக்கப்புறம் பிரசிடெண்ட் ஆனார். அதுக்கப்புறம் யார் வந்தா அப்படின்னு பார்த்தோம்னா ஜாகிர் ஹுசைன் வந்திருப்பார் 67 to 69 வரைக்கும், அவர் இறந்துருவார் 69 இறந்துருவார். ஜாகிர் ஹுசைன் இறந்தோடனே விவிகிரி வருவார். விவிகிரிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, என்னன்னு பார்த்தோம்னா எப்போவுமே ஆளுங்கட்சி யாரை பிரசிடென்ட் முடிவு பண்ணுறாங்களோ அவங்க தான் பிரசிடென்ட். ஏன்னா ஆளுங்கட்சிக்கு தான் லோக்சபாவில் மெம்பர்ஸ் அதிகமாக இருப்பாங்க, ராஜ்யசபாலையும் ஓரளவுக்கு மெம்பர்ஸ் இருப்பாங்க, மாநிலத்திலையும் கணிசமாக ஓரளவுக்கு மாநிலத்தை கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க நினைக்கிறவங்க தான் பிரசிடென்ட். ஆனால் வரலாற்றிலேயே புதுமையாக ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ஆன விவிகிரி, இவர் சுயேட்சை வேட்பாளர், பிரசிடென்ட் எலெக்ஷனில் சுயேட்சை வேட்பாளராக காங்கிரஸ்லேயே அந்த டைம் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. வழக்கமாக வந்து நம்ம கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லாமல் மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்கன்னு ஒரு வார்த்தையை சொன்னதுனால குழம்பி போய் விவிகிரிக்கு ஓட்டை போட்டு அவர் என்ன பண்ணிட்டாங்க, பிரசிடென்ட் ஆக்கிட்டாங்க. அப்போ முதல்ல ஜாகிர் ஹுசைன் வர்றாரு, ரெண்டாவது விவிகிரி வராது, மூணாவது என்னென்னா எமர்ஜென்சி நடந்த டைம் இந்திய மக்களாட்சி வரலாற்றுடைய கருப்பு பக்கம், சங்கீத ஹத்திய திவாஸ் அரசியல் அமைப்பு படுகொலை தினம் June 25, 1975 எமர்ஜென்சி இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்தியாவில் முதல் தடவையாக இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக டிக்ளேர் பண்ணது ஃபக்ருதீன் அலி அகமது, அப்புறம் இந்த பிரசிடென்ட். அன்னைக்கு எமர்ஜென்சி வரப்போதுங்கிற அப்போ இருக்கிற ஹோம் மினிஸ்டருக்கே பேப்பரை பார்த்தா தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் 44th Amendment 1978 எமர்ஜென்சியை ப்ரொக்ளைம் பண்ணணும் அப்படின்னம்னா பிரசிடென்ட் என்ன பண்ணணும், கேபினட்டினுடைய எழுத்துப்பூர்வமான பரிந்துரை மட்டும் வச்சுருந்தா பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த 75 எமர்ஜென்சி டைமில் பிரசிடென்டாக இருந்தவர் இவர். மூணாவது, நாலாவது நீலம் சஞ்சீவ ரெட்டி, 1980s வந்து இருந்தவர். நீலம் சஞ்சீவ ரெட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அன்னபோஸ்ட், யாருமே எதிர்க்காம அன்னபோஸ்ட்டில் பிரசிடென்ட் ஆனவர் நீலம் சஞ்சீவ ரெட்டி. இப்படி இவங்களுக்குள்ள மற்ற கொஸ்டின்ஸ் இருக்குது, சரியா? இதை வச்சா நம்ம மேட்ச் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்கள், அடுத்தது
நிறைய தடவை கேட்டுட்டாங்க. இவங்களுக்கு அமெண்ட்மெண்ட்ல கேட்கறதுக்கே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கூட்டுறவு சங்கங்களை பற்றிய புதிய கொள்கை வழிமுறைகளை கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் 97th அமெண்ட்மெண்ட் 2011. அது மட்டும் இல்லை, இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் 44th அமெண்ட்மெண்ட் சொத்துரிமை அடிப்படை உரிமை 31 ரிமூவ் பண்ணி அழகாக வெட்டி கொண்டு போய் 307 பேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து 86th அமெண்ட்மெண்ட், 100 தடவைக்கு மேலே கேட்ட கேள்வி 86th அமெண்ட்மெண்ட்டு என்னன்னா, ரைட் டு எஜுகேஷன், கல்வி அடிப்படை உரிமை என்பது ஆர்டிகல் 21-22 இடையில 21A கேபிட்டல் லெட்டர் போட்டு சேர்த்தது 86th அமெண்ட்மெண்ட் 2002. அதுக்கப்புறம் 42nd அமெண்ட்மெண்ட் சொல்லவே தேவையில்லை, குட்டி அரசியலமைப்பு மினி கான்ஸ்டியூஷன். என்னப்பா அமெண்ட்மெண்டே ஒரு கான்ஸ்டியூஷன் புக்கு மாதிரி இருக்கு, கான்ஸ்டியூஷன் புக் இவ்வளவு பெருசு இருக்கு, அமெண்ட்மெண்ட் இவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு 42nd அமெண்ட்மெண்ட் ஒட்டுமொத்த அரசியலமைப்புமே திருப்பி எழுதினதா இருக்கக்கூடியதான் 42nd அமெண்ட்மெண்ட் நிறைய இருக்கு. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, இப்போ தான் சொன்னேன் நான் ரைட் டு எஜுகேஷன் 86th அமெண்ட்மெண்ட் சொல்லிட்டு கேட்டாங்க. ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னா 86th அமெண்ட்மெண்ட் 2002 ஆர்டிகல் 21A கல்வி அடிப்படை உரிமைன்னு சேர்த்தாங்க, சேர்த்ததோட பத்தாது அப்படிங்கிறதுனால 2009 என்ன பண்ணப்பட்டதுன்னா அது சட்டமாக இயற்றப்பட்டது, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். அதுக்கப்புறம் 2010 ஏப்ரல் 1st அது நடைமுறைக்கு வந்தது. இதெல்லாம் பல முறை கேட்ட கேள்வி. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அரசியலமைப்பில் எந்த ஆர்டிக்கல், ஆர்டிக்கல் 21A அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. வெறும் 21 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உயிருக்கும் தனி மனித சுதந்திரத்திற்கும் உள்ள உரிமை. ஒரு சட்டம் போட்டு தான் ஒருத்தனுடைய உயிரை எடுக்க முடியும், இல்லை தனி மனித சுதந்திரத்தை பிடிக்க முடியும் பறிக்க முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம், ஜெயிலில் பிடிச்சி போனோம்னா ஒரு சட்டம் தேவை அப்படின்னு 21 சொல்லுது. 22 கைது செய்வதற்கு எதிரான உரிமை, கைது செய்யணும்னா நம்ம சூரியவம்சம் படத்தில் சரத்குமார் சார் டைலாக் பேசுகிற மாதிரி கைது அரெஸ்ட் பண்ணுறோம்னா இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், 24 மணி நேரத்தில் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன காரணத்துக்கு அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லணும், ஒரு வக்கீல கன்சல்ட் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும், அதெல்லாமே ஆர்டிகல் 22 இருக்கு. அடுத்தது பாருங்க, சம கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு முகவரியின் மொழி மற்றும் லட்சியங்கள், The language and idea of the preamble of Constitution of India is influenced, borrowed from which of the following constitution அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, முகப்புரை, முகப்புரைகள் இருக்கக்கூடிய மொழி, மொழினா இந்த இடத்துல நம்ம என்னன்னா முகப்புரை எழுதப்பட்ட மொழி இல்லை, முகப்புறையில் என்ன மாதிரி வாசகம் இருக்குது, அதோட அந்த வீச்சு எப்படி இருக்குது, என்ன ஒரு ஃபோர்ஸில் பேசியிருக்காங்க முகப்புறையை, அதுக்குள்ளே இருக்க ஐடியா எப்படிப்பட்டது, அது எந்தெந்த கண்ட்ரியிலேருந்தெல்லாம் எடுத்துட்டாங்கன்னு 1, 2, 3 இருக்குது. இதில் என்னென்னா ஒட்டுமொத்த அரசியலமைப்புமே டிராஃப்ட் பண்ணவர் எழுதினவர் யாருன்னு பார்த்தோம்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர், ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஆர்டிகல் 370 மட்டும் நான் எழுத மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதை மட்டும் கோபால்சாமி ஐயங்கார் எழுதி கொடுத்தார். மூணாவது என்னென்னா முதல்ல இருக்கக்கூடிய முன்னுரை, அதாவது முகப்புரைன்னு நம்ம சொல்லக்கூடியது, ப்ரிஃபேஸ், ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பினுடைய ஜாதகம்னு கே ஏ முன்சியால் சொல்லப்பட்டு அடையாள அட்டை என்று என்ஏ பல்கிவாலா அவர்களால் சொல்லப்பட்ட இந்த முகப்புரை ஜவஹர்லால் நேரு அவர்களால் எழுதப்பட்டது. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், எதற்காக இந்த அரசியலமைப்பு, எதுக்காக அரசியல் நிர்ணய சபை அமைச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு நோக்க தீர்மானத்தை டிசம்பர் 13 1946 எழுதி அங்கே கான்ஸ்டியூ அசம்பிளியில் கொடுக்குறார். அது 1947 January 22 நிறைவேற்றப்படுகிறது. அதுல இருந்து முகப்புறையை வடிவமைக்கிறதே ஜவஹர்லால் நேரு தான். எந்த நாட்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆனார் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன், பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு ஒரு படமே இருக்கு, அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு வேர்டு போகணுங்கிறதுக்கா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்திய மக்களாகிய நாங்கள் இந்திய அரசை அமைத்திட உறுதி பூண்டு, இந்தியாவை அமைப்பதே நம்ம தான், எப்படிப்பட்ட இந்தியாவை அமைக்கிறோம், இறையாண்மை கொண்ட மக்களாட்சி குடியரசு. அன்னைக்கு நேரு அமைச்சது SDR, இறையாண்மை கொண்ட மக்களாட்சி குடியரசு. அதுக்கப்புறம் அவருடைய டாக்டர் இந்திரா காந்தி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கூட ரெண்டு வார்த்தை சேர்த்து விட்டாங்க, சமதர்ம சமய சார்பற்ற அப்படின்னு. அப்ப மொத்தம் 5 கீவேர்டு இருக்கு. சரியா, அப்ப இது அமெரிக்காவை பார்த்து நம்ம எடுத்துக்கிட்டோம், 1 வந்துருது. அந்த பிரியாம்பிள்குள்ளதான் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெட்டர்னிட்டி இந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்கு, அதாவது சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம் அந்த மாதிரியான வார்த்தைகள். பிரெஞ்சு ரெவல்யூஷன் அப்ப முக்கியமா இருந்த முழக்க வாசகங்கள் அதையும் தூக்கி போட்டோம் நம்ம. அப்புறமா பார்த்தோம்னா ரஷ்யால இருந்த ஜஸ்டிஸ், நீதி அப்படிங்கறத தூக்கி போட்டோம். இந்திய அரசியலமைப்பு கடன் வாங்கப்பட்ட அரசியலமைப்பு அப்படின்னு டாக்டர் பி ஆர் அம்பேத்கரே சொல்லியிருக்காரு. இட் இஸ் இதுல புதுசா என்ன இருக்கு நீங்க யோசிக்கலாம், 60-க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருந்து ரான்சாக் பண்ணி கொள்ளையடிச்சு தான் நாங்க உருவாக்கி இருக்கோம், ஆனா நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒன்னா போட்டிருக்கோம் அப்படின்னு அவரே விளக்கம் கொடுத்திருக்காரு. அப்ப இதுக்கு மூணுமே கரெக்ட். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, இந்திய கொரில்லா போர் முறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர்,
ஆன்சியர் மெடிவலில் யூனிட் ஃபோர்லேருந்து கொஸ்டின் வந்திருக்கு. அதில் மராத்தாஸ் அப்படிங்கிறதுல எல்லா தலைவியுமே கொஸ்டின் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மொத்தமாக நடந்த ஒரு 65 எக்ஸாமில் ஒரு 30 கேள்விக்கு பக்கம் மராத்தாஸில் வந்திருக்கு. அப்போ ஒரு எக்ஸாமில் கேட்பாங்க, இன்னொரு எக்ஸாமில் ஒரு எக்ஸாம்ல கேட்கலாம். 50% சான்ஸ் இருக்குது இந்த டாப்பிக்கு. ஆனால் சிந்து சமலி நாகரிகம் கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்துடும் அந்த மாதிரியான டாப்பிக்கு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஏன்னா கொரிலா போர், கொரிலானா என்ன, கொரிலானா ஒரு குரங்கு, கொரிலா எப்படி மறைஞ்சிருந்து தாக்குறது, அப்போ கொரிலா போர் முறைனா மறைஞ்சிருந்து தாக்குறது. இந்த மறைஞ்சிருந்து தாக்குறதுக்கு யார் ஃபாதர் அப்படின்னு பார்த்தா சத்ரபதி சிவாஜி. இது எப்படி நம்ம ஆன்சர் பண்ணலாம்னா, இவருக்கு அப்புறம் வர்றவர் தான் பாலாஜி பாஜிராவ். ஏன்னா இவர் மராத்திய பேரரசர், இவங்க வந்து வெறும் பிரதம அமைச்சர் தான். அப்போது இவங்களும் என்ன வருவாங்க, கொரிலா போர் முறை தான் பின்பற்றுவாங்க பாலாஜி பாஜிராவும். பட் நாட் அ ஃபாதர், சிவாஜி தான். சிவாஜி பார்த்தோம்னா அவருடைய குருநாதர் தாதாஜி கொண்டதேவ். அந்த படைக்கு ட்ரெயின் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மாலிக் ஆம்பர். அகமத்து நகரில் கொரிலா பயிற்சி மாலிக் ஆம்பர் கொடுத்து எத்தியோப்பியாவிலேருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு அடிமை, ஸ்கூல் புக்கில் அழகாக கொடுத்துருப்பாங்க. அந்த எத்தியோப்பிய அடிமை தான் முகலாயர்கள் அடிக்கிறதுக்காக அகமத்து நகரில் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த படை தான் கொரிலா பயிற்சி முறையில் தேர்ச்சி பெறுகிறது. அதில் சின்ன பையனாக இருக்கக்கூடிய சிவாஜி எல்லா கோட்டைகளையுமே கைப்பற்ற ஆரம்பிக்கிறார். முதல்ல தோரணா கோட்டையை கைப்பற்றார். இந்த கொரிலா பயிற்சி முறை அப்படிங்கிறது மறைந்திருந்து தாக்குதல். பூனா அதை சுற்றியுள்ள பகுதிகள் எல்லாம் வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலை. அப்போ மறைஞ்சிருக்கலாம், வெளியில் வந்து அடிக்கலாம். கர்சர் எல்லாம் பார்த்தோம்னா வட இந்திய பகுதியை ஆட்சி செய்தவர், அவர் வந்து தோத்து போயிருப்பார் புலிகேசிட்ட. எந்த புலிகேசி, இரண்டாம் புலிகேசி, நம்மளுடைய நரசிம்மவர்ம பல்லவன். அவர் ஊர்லேயே போய் வாதாபியிலேயே அவர் அடிச்சு கொண்டுட்டு வாதாபியை தீ வச்சு கொளுத்திட்டு வாதாபி கொண்டான்னு வந்திருப்பார். அந்த புலிகேசிட்ட தோத்து போனவர் தான் கர்சவர்த்தனர். இவங்கெல்லாம் கொரில்லா போர் முறை போடுறவங்க இல்லை, ஓப்பன் ஃபீல்டில் சண்டை போடுறவங்க. அடுத்து பார்த்தோம்னா அலாவுதீன் கில்ஜி. அவன் தோத்ததா சரித்திரமே இல்லை, ரொம்ப கொடூரமான கிங்கு அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜிட்ட தான் மாலிகாபூர் இருந்திருப்பாங்க. மதுரை வரைக்கும் வந்து நம்மளை பிடிச்சி 13-11 தமிழ்நாட்டில் கருப்பு பக்கம் வச்சுக்கோங்க. அலாவுதீன் கில்ஜியினுடைய மாலிகாபூர் வந்து மதுரையை பிடிச்சி வீரபாணி சுந்தரபாணியை சண்டை போட்டதுனால தமிழ்நாடு அவங்க கண்ட்ரோலில் போயிடுச்சு. மொத்தமாக அலாவுதீன் கில்ஜி ஓப்பன் ஃபீல்டில் சண்டை போடுறவங்க, சரியா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து சிவாஜி. விச் வாஸ் த கேபிட்டல் ஆஃப் ராஜகம்பீர ராஜ்யம்? இந்த கேள்வி எங்கே இருக்குன்னு தெரியல, விருஞ்சிபுரம் கொடுத்துருக்காங்க. இதை நாம் டிஎன்பிசி மூலமாக தான் கற்றுக்கொள்கிறோம். ராஜகம்பீர ராஜ்யத்தினுடைய தலைநகர் எதுனா விருஞ்சிபுரம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பின் வருவனவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது? கில்ஜி டைனாஸ்டி பற்றி தான் அலாவுதீன் கில்ஜியை பற்றி சொன்னோம். ஒரு 20 வருஷம் ராஜா எப்படி வாழணும் அப்படி வாழ்ந்துறான். ஒட்டுமொத்த இந்தியாவை இவன் கண்ட்ரோலில். அவனுக்கு அப்புறம் பெருசாக டைனாஸ்டி கிடையாது, அவனுக்கு முன்னாடி பெருசாக எம்பையர் கிடையாது. ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை, இப்போ சோழர்கள் பார்த்தீங்கன்னா 840களில் ஆரம்பித்த சோழ பேரரசு 1279-1280 வரைக்கும் ஒரு 400 வருஷம் நின்றுச்சு. ஆனால் இவர் அப்படி கிடையாது, 20 வருஷம். ஜலாலுதீன் இவருடைய மாமனார், அவரை கொண்டுட்டு தான் இவர் வந்து கிங் ஆகிறார். ஜலாலுதீனுடைய பீரியடு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 290-96 வரைக்கும். அப்போ மேல் இருக்குது தப்பு, 92 அப்படிங்கிறது தப்பு. அடுத்து அலாவுதீன் கரெக்டாக இருக்குது. இவங்க சரியாக எதிர்க்குன்னு தான் கேட்டிருக்காங்க அலாவுதீன் கில்ஜி. குத்புதீன் முபாரக் ஷா பார்த்தீங்கன்னா 13-16 வரைக்கும் இவர் இருக்காரு. அப்போ இவர் இன்றல் இருக்க முடியாது, 13-16 இவங்க இருக்காங்க. இவர் பார்த்தோம்னா நசீருதீன் குசுருசா 13-20 அந்த ஒரே வருஷம் தான், அதுக்கப்புறம் 13-20 இது முடிஞ்சு போயிருது. அப்போ இது மூணுமே தப்பு, கரெக்டாக இருக்கிறது வந்து அலாவுதீன் கில்ஜி மட்டும்தான். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா பாரிஜாத கர்ணமோ என்ற நூல் நந்தி திம்மண்ணா, தெனாலி ராமண்ணா, அல்லசாணி பெத்தண்ணா, அல்லூரி குப்பண்ணா, இந்த எல்லா அண்ணாவுமே யாற்றிருக்காங்கன்னா விஜயநகர பேரரசில் இருக்கக்கூடிய கிருஷ்ணதேவராயிட்ட இருக்கக்கூடிய அஷ்டதிக்கஜங்கள் 8 பேரில் இருக்கக்கூடியவங்க. அதில் இவர் இந்த புக்கு தான் எழுதினாருங்கிறது நம்ம புக்கில் இல்லை, இருந்தாலும் இது மூலமாக அதை புரிஞ்சுக்கிறோம். பாரிஜாத கர்ணமோ அப்படிங்கிற நூலை எழுதியவர் நந்தி திம்மண்ணா. அடுத்து பாருங்கள், அடுத்து ஆன்சியன் மெடிவலில் சந்திரகுப்த மௌரியர் அசோகர். சிலபஸ் இல்லைன்னு நம்ம படிச்சிருக்க மாட்டோம், ஆனால் அவங்க கேள்வி எப்படி போடுறாங்கன்னு பாருங்கள். ஏன்னா நமக்கு இருக்கிறது சிந்து சமலி நாகரிகம், அடுத்த ஸ்டேட்டாக அதுக்கப்புறம் குப்தாஸ் போயிடறாங்க. இடையில் இருக்கக்கூடிய மௌரிய பேரரசு அசோகர், அவர் மரத்தை நட்டார், மிருக காட்சிக்கெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் கட்டினார், எதுவுமே இல்லை நமக்கு சிலபஸில் இல்லை. சந்திரகுப்த மௌரியர், அசோகர், சமுத்திரகுப்தர், அலாவுதீன் கில்ஜி, அக்பர் போன்ற வலிமை மிக்க ஆட்சியாளர்கள். இந்தியா முழுதும் அந்த கிங்கு மூணு பேர். முதன் முதல்ல மௌரிய பேரரசில் அசோகர், அதுக்கப்புறம் ரெண்டாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி, மூணாவது அவுரங்கசீப். இவங்க மூணு பேர்த்திட்ட தான் ஒட்டுமொத்த இந்தியாவுமே இருந்திருக்கும். அப்போ இவங்கெல்லாம் மாபெரும் சக்கரவர்த்திகள். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சந்திரகுப்த மௌரியர், அசோகர், சமுத்திரகுப்தர், அலாவுதீன் கில்ஜி மற்றும் அக்பர் போன்ற வலிமை மிக்க ஆட்சியாளர்கள் இந்திய பிராந்தியங்களை அடிப்பணியை வைத்தனர். ஆமாம், எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டாங்க, ஒட்டுமொத்த இந்தியா அவங்க கண்ட்ரோல். அப்படியும் தமிழ்நாடு அவங்கள்ட்ட வராது, தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு மட்டும் தனியாக நிற்கும். ஆனால் என்றும் உண்மையான ஒற்றுமையை நிறுவ முடியவில்லை. இவங்க கண்ட்ரோலில் இந்தியா முழுசு இருந்தால் கூட மக்கள் ஒற்றுமையாக இல்லைங்க. ஒரு அரசியல் இருந்தால் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணுமா என்ன, கிடையாது, அப்படி இல்லை. தொலைத்தொடர்பு, போக்குவரத்து மற்றும் தேசிய உணர்வு குறைபாட்டின் காரணமாக இந்தியாவை இணைக்க முடியவில்லை. இதெல்லாம் கரெக்டான காரணம் தான். இன்றைக்கி நம்ம ஃப்ளைட்டில் போயிட்டு வர மாதிரியோ வாட்ஸ்அப்பில்
ட்விட்டரில் இன்ஸ்டாகிராம்லாம் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரி அன்னைக்கு வந்து கம்யூனிகேஷன் கிடையாது. பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் அவன் ட்ரெயின் உடவும் தான் வேக வேகமாக போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி மாட்டு வண்டி தான், அதைத்தான் அன்னிபெசன் சொல்கிறாங்க. அதிநவீன ரயில் பெட்டிகளை விட மாட்டு வண்டிகளில் போய் நம்ம சுதந்திரமாக வாழ்கிறதே மேல், அடிமைகளாக இருக்கிறத விட சுதந்திரமாக இருக்கிறதே மேல் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த இதெல்லாம் இல்லாதனால இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடோ இந்தியர் அப்படிங்கிற ஒரு உணர்வோ கிடையாது. ஏன் வந்து பிரிட்டிஷை எதிர்த்து எல்லாரும் சேர்ந்து சண்டை போடலை? யூசப் கான் பிரிட்டிஷனுடைய கவர்னர், அவர் யூசப் கான் பிரிட்டிஷ் கூட சேர்ந்துக்கிட்டு தான் புலித்தேவரை தோற்கடிக்கிறார். இதே மாதிரி பிரிட்டிஷ் கூட சேர்ந்துக்கிட்டு நிறைய பேர் பிரிட்டிஷ் கூட இந்தியாவை வென்றவர், கான்கரர் ஆஃப் இந்தியா, இந்தியாவை வென்றவர் ஆர்காட்டி வீரர் ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவ் சொல்கிறான், எப்படி நான் இந்தியாவை கேப்சர் பண்ணினேன், அதுக்கு ரெண்டு காரணம் அப்படிங்கிறான். ஒன்று, சீனர்கள் கண்டுபிடித்த வெடிகுண்டு, சீனர்கள் கண்டுபிடித்த வெடிகுண்டு. ரெண்டாவது, அதனால் அவங்க யூஸ் பண்ண பீரங்கு. ரெண்டாவது காரணம், இந்தியாவில் எங்களுக்கு மலிவாக கிடைத்த துரோகிகள். இந்த ரெண்டு பேரை வச்சு தான் இந்தியா மொத்தத்தையும் பிடிச்சா அப்படின்னு சொல்லி ராபர்ட் கிளைவ் சொல்லியிருக்கான். சரியா? அப்போது அதனால் இந்தியா அப்படிங்கிற ஒரு உணர்வு இல்லை. யாரும் பிரிட்டிஷ் எதிர்த்து சண்டை போடல ஆரம்பத்தில். அதுக்கப்புறமா தான் நம்ம தேசிய உணர்வே வருது. அதை தான் இங்கே கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ மீதி இருக்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.